சாதி கோட்பாட்டுக்குள்ள உள்ளடக்கியது வந்து பெண்களையும் கூட ஒரு சூத்திரராக பார்த்து, உயர் சாதி பெண்கள் கூட சூத்திரர், அவர்களுக்கு கூட எந்த உரிமையும் கிடையாது. நாலு வர்ணம் என்றது உண்மையில இப்ப நாலு வர்ணம் இல்ல, ஒவ்வொரு வர்ணங்களும் பல சாதிகளாக பரிணமிச்சு 4000 சாதிக்குங்கள் இருக்கு. பிராமணர்கள் தான் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து செல்வாக்கு செலுத்திட்டு வந்தாங்கல்ல, அது இன்னைக்கு கூட இல்லாம எங்க போச்சு? 32 பேர், 58 பேர்ல 32 பேர் மேல் சாதிக்காரர்கள். நிர்மலா சீதாராமன் நம்ம ஊர் டாக்டர் அம்மா தெலுங்கானால இருக்க, அதனோட அரசியல் பிரவேசம் முடித்து விடவில்லையா? கவர்னர் அதோட எண்டு நடத்துல அரசியல் இவங்க. அப்படியே ஐஐடி குள்ள போனீங்கன்னா ப்ரொஃபஸர்ல ஒரே ஒரு ப்ரொஃபஸர் ஆச்சும் ஒரு தலித்தோ ஒரு ஓபிசி இருக்காங்களா கேளு. 1964 செப்டம்பரில் அந்த மூவரும் ரெமிஷன் கொடுக்கப்பட்டு விடுவிக்கப்படுறாங்க பார்ப்பனர்கள், மகாத்மா காந்தியை கொன்றவர்கள். ஆனால் 7 பேர் ஏங்க இன்னும் விடுவிக்கப்படல, அவர்கள்லாம் பார்ப்பனர்கள் அல்ல. மனுவையும் திருக்குறளையும் ஒப்பிடவே முடியாதுங்க. ஏனென்றால் மனு வந்து சாதிக்கான நீதி சொல்லக்கூடிய, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு நீதியை சொல்லக்கூடிய ஒரு நூல். ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? கொன்றது ஒரு பார்ப்பனர், ரவிதாசன் அந்த குழுவினர். நம்ம பெண்கள் வந்து சோல்ஜர் ஆக முடியுமா? ஆர்மிக்கு போக முடியுமா? எனவே மனுவின் ஆதிக்கம் இன்றும் இருக்கிறது, சாதி இருக்கும் வரை மனு இருக்குங்க. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்கிறது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு அரி பரந்தாமன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து மனு நூலை வந்து கொளுத்துவோம் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணாரு. அதை தொடர்ந்து இப்போ பாஜகவின் தலைவர் எல் முருகன் உட்பட நாங்க வந்து அதை எதிர்த்து கண்டன குரல் கொடுக்க போறோம், போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. மனு அப்படிங்கிறதே ஒரு மாயை தான் அப்படிங்கிற மாதிரி எல் முருகன் அவர்கள் சமீபத்தில் இப்ப பேசியிருக்கிறாரு. இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மனு இன்னுமே வந்து எந்த இடத்துலயுமே வந்து அதிகாரப்பூர்வமாக அமைப்பு ரீதியாக எங்கேயுமே நடைமுறையிலே இல்லை, ஏன் இது எவ்வளவு கடுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மனு வந்து முழுக்க அது இல்லை. இப்போ வந்து அரசமைப்பு சட்டம் தான் 26/1950 இருந்து வெள்ளையன் வெளியேறிய பிறகு நம்ம நாட்டினுடைய மிக உயரிய சட்டம் அரசமைப்பு சட்டம் தான். அந்த மனு சட்டம் இல்லை என்று கேட்பது வந்து கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனா உண்மையில என்னன்னாங்க, இந்த மனு சட்டம் இருக்கிறது, மனு தர்மம் அல்லது சனாதான தர்மம் அல்லது நால்வர்ண தர்மம் என்கின்ற இந்த தர்மங்கள்லாம் இருக்கு. அதாவது சாதியோட கோட்பாடு, அத சாதி கோட்பாட்டுக்குள்ள உள்ளடங்கியது வந்து பெண்களையும் கூட ஒரு சூத்திரராக பார்த்து, உயர் சாதி பெண்கள் கூட சூத்திரர்கள், அவர்களுக்கு கூட எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் அதாவது அந்த பெண்கள் உரிமை அல்லது சாதி சம்பந்தமா நால்வர்ணத்துக்குள்ள இருக்கீங்க. இது 2000 ஆண்டுகளாக இருப்பது அதனுடைய இது இன்னும் இருக்கு. மனு இன்னும் ஆட்சி செய்கிறதுன்ற அதாவது மனு என்ன சொல்லுச்சு, மனுடைய இதுல என்ன, அதுல மிக தலைமை பாத்திரம் யாருடைய ஆதிக்கத்தை மனு அங்கீகரிக்கிறார்? பார்ப்பனர் பிராமணர்களின் ஆதிக்கத்தை மனு அங்கீகரிக்கிறது. அதுதான் அவர்கள் தான் அதை அங்கீகரிக்கிறது. மற்றபடி மீதி அது ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். மத்த 4 வர்ணம் என்றது உண்மையில இப்ப 4 வர்ணம் இல்ல, ஒவ்வொரு வர்ணங்களும் பல சாதிகளாக பரிணமிச்சு 4000 சாதிக்குங்கள் இருக்கு, காஸ்டாக இருக்கிறது. எனவே இப்போ அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா முதல் பிராமணருக்கு எடுத்திருக்கக்கூடிய சத்திரியர்கள் என்கின்ற அரசர்கள் யார் இருக்காங்க? அரசர் அப்படி இல்ல. அதே மாதிரி வைசியர்களும் கிடையாது. அடுத்திருக்கக்கூடிய சூத்திரர்கள் இருக்காங்க, அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த வர இந்த 4 வர்ணம் வெளியே இருக்கக்கூடிய பண்டமர்கள் தலித்துகள் காட்டப்பட்டவர்கள் இருக்காங்க. இதுதான் இதுல இந்த பிரைமசி இருக்கு பாருங்க, தலைமை அந்த ஆதிக்கம் என்பது கல்வி வேலை வாய்ப்பில் அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களில் பிராமணர்கள் தான் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து செல்வாக்கு செலுத்திட்டு வந்தாங்கல்ல, அது இன்னைக்கு கூட இல்லாம எங்க போச்சு? அதுதாங்க இன்னைக்கும் இந்தியாவின் பிரதமர் அமைச்சர் ஒரு ஓபிசி தான், இன்னைக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஓபிசி தான், இதுல எங்க வந்து உயர் சமூகம் இருக்கு அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமா நல்ல கேள்வி. இதுக்கு அம்பேத்கர் கிட்ட இருந்தே நான் புது சொல்லணும்னு நினைக்கிறேன்.
நம்முடைய அரசமைப்பு சட்டத்துல மூன்று விதமான நீதிகள் சொல்லப்படுது. ஒன்று பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், ரெண்டு எக்கனாமிக் ஜஸ்டிஸ், மூன்று சோசியல் ஜஸ்டிஸ். அதுல வந்து சோசியலை வந்து முதல்ல சொல்லுவாங்க, நான் இப்படியே சொல்றேன் பரவாயில்ல. அதுல இந்த அரசமைப்பு சட்டம் வரும்போது அம்பேத்கர் சொன்னாரு, நாம் இப்போது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ பொறுத்த வரையில ஒரு அரசியலில் ஒரு நியாயத்தை ஒரு நீதியை நாம் ஓரளவு அடைந்து விட்டோம். எப்படி என்றால், இந்த ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஒரு வாக்கு, யாரு, எல்லா சாதிக்கும், எல்லா மதத்தினருக்கும், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் எல்லாருக்கும் ஒரே வாக்கு, டாடா பிர்லா அம்பானி இல்ல கீழ்பட்ட தொழிலாளி அனைவருக்கும் ஒரே வாக்கு என்பதை பண்ணிட்டோம். ஆனால் இப்போது சென்ட்ரல் கேபினெட்ல 58 பேர் இருக்காங்க, மோடி தலைமையிலான அமைச்சரவையில் 58 பேர் இருக்காங்க. 58 பேரில் 32 பேர் மேல் சாதிக்காரர்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து செய்தி, 58 பேர் மேல் சாதிக்காரர்கள். நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் எந்த எப்படி அவங்க எந்த எந்த எலக்ஷன் நின்னாங்க, எப்படி அவங்க தொடர்ந்து வருகிறார்கள். ஆனா நம்ம ஊர் அம்மா இருக்க, நம்ம ஊர் டாக்டர் அம்மா இருக்க, நம்ம ஊர் டாக்டர் அம்மா தெலுங்கானால இருக்க, அதனோட அரசியல் பிரவேசம் முடித்து விடவில்லையா? கவர்னர் அதோட எண்ணு நடத்துங்க அரசியல்ல, இவங்க இவங்களுக்கு இறுதி வரை உண்டு. அது எந்த எப்போது எப்போதெல்லாம் அரச அரச அமைக்கிறாங்களோ அப்போதைக்கு இப்போதெல்லாம் மத்திய அமைச்சரவையில் இருப்பாங்க. எனவே இது ஒண்ணு. ரெண்டாவது சொல்றேங்க, ரெண்டாவது நீங்க சொல்ற கேட்டது, தேர்ந்தெடுக்கிற இடத்திலேயே மத்திய தமிழ்நாட்டு கணக்கு எடுக்காதீங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான அடிப்படையான இருக்கிறது. ஆனா இன்னும் வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் கூட இன்னும் அந்த மேல் சாதிக்காரர்களும் இவர்களுடைய ஆதிக்கம் கூடுதலா இருக்கும். யூபியில என்ன பாக்குறாங்க, இப்ப என்ன அத்ராஸ் எல்லாம் என்ன நடக்குது, அங்க நடந்தது வந்து பாலியல் வன்கொடுமையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாலியல் இல்லை அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இன்னைக்கு அரசியலை விட்டுருங்க நீங்க. அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு இருக்கு, ஒன்னு நீதித்துறை, அதுக்கு அடுத்தது வந்து நிர்வாகம். அப்போ நீதித்துறைக்கு வாங்க, நான் இருக்க நீதித்துறை, உச்ச நீதிமன்றத்தை எடுத்துங்க. உச்ச நீதிமன்றத்துல மொத்தம் 34 நீதிபதிகள், இப்ப இருக்க 30 பேர், 4 பேர் இல்ல. அந்த 30 பேரில் ஒரே ஒரு தலித், அது கூட 10 ஆண்டு இல்லாம இருந்தாங்க, இப்ப ஒரே ஒரு தலித். அதாவது இந்திய மக்கள் தொகையில் 25% இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு உணர்த்துருங்க. ஓபிசிக்கு ஒருவர் கூட இல்லை, ஓபிசிக்கு ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர் அநேகமா இதுதான். பெண்களை பொறுத்தவரை இருவரே, 2 பேர். இது வந்து மனு நீதி இல்லாமல் வேறு என்ன நீதி? 30 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 25-27 பேர் உயர் சாதிக்காரர்கள், அதில் 15-17 பேர் பார்ப்பனர்கள் என்றால் இன்னும் மனு நீதி இல்லாமல் வேறு என்ன நீதி? இதிலே ஒரு மாற்றம் இல்லாமல் சகல மக்களுக்கும் இந்த அதிகாரத்தை, அனைத்து பிரிவினருக்கும் இந்த அதிகாரத்தில் பரவலாக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் பொறுத்தவரையில. இங்க நீங்க சொல்றீங்க பாருங்க, அது உண்மைதான். இங்க ஒரு ஓபிசி வந்து சீஃப் மினிஸ்டர் வர முடிகிறது, எம்எல்ஏக்கள் 224 பேர்ல இருவர் தான் வந்து பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வடக்கே எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. இன்னும் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல சில நீதிமன்றங்கள்ல கீழ்நிலை ஊழியர்கள் கூட கிடையாது, இந்த மாதிரி ஓபிசி எஸ்சின்றதெல்லாம் என்ற நிலை இருக்கிறது. அடுத்து நிர்வாகத்துக்கு வாங்க. நிர்வாகத்துக்கு வந்தா நிர்வாகத்துல மொத்த 89 கேபினெட் செக்ரட்டரிஸ் இருக்கா, பிஎம்ஓ ஆபீஸ், இங்கெல்லாம் ஒரு ஓபிசி கூட கிடையாது. எஸ்சி வந்து ஒருத்தர் இருப்பாரு, இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க. அது ஏன்னா 1950 எஸ்சிக்களுக்கான இடஒதுக்கீடு இவர்களுக்கு வந்து 1990 தான் வருது. இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய. அதுக்கு அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரியும் அப்படிதான் இருக்காங்க. சரி, கல்வி நிலையங்கள் எடுத்து, மத்திய கல்வி நிலையங்கள், ஐஐடி எடுத்துங்க, சென்னையில இருக்க ஐஐடி எடுத்துங்க, அங்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில சமத்துவம் இருக்கும், பல்வேறு தரப்பினரும் அங்கே பேராசிரியர்களாக இருப்பார்கள். அதே ஐஐடிக்குள்ள போனீங்கன்னா ப்ரொஃபஸர்ல ஒரே ஒரு ப்ரொஃபஸராச்சும் ஒரு தலித்தோ ஒரு ஓபிசியோ இருக்காங்களா கேளுங்க. எனவே இதுதான் மனு இருக்கிறது என்பதற்கான அடையாளங்க. இதுல எப்பாங்களா போக கூடாது, ஐஐடிக்கு போய் நீங்க ப்ரொஃபஸர் ஆகக்கூடாதுன்னு யாருமே இங்க தடுக்கலையே, சட்ட மனுவை தானே கொடுக்குது. இது மனுல அப்படி சொல்றேன், அதானா அதுக்கான ஏற்பாடு பண்ணலன்னு சொல்றோம். இந்த எப்போது வந்து நீங்க ரிசர்வேஷன் அமல்படுத்தப்படல, யார் அமல்படுத்துறவங்க அவங்க இருக்காங்க,
அமுல்படுத்துபவர்களே உயர் சாதிக்காரர்களாக இருக்கட்டும், ரிசர்வேஷன் அமுலாகிறது இல்ல. அடுத்து ஒரு முடிவு எடுத்தது இல்லைங்க, ஐஐடியில இவ்வளவு மொத்தம் 500 ஆசிரியர் பேராசிரியர்கள் இருக்காங்க. அதுல ப்ரொஃபசர் எடுத்துக்கிட்டா ஜீரோ, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஒரு 2% இருப்பான். அதை எடுத்துக்கிட்டா அதுல இவர்கள் குறைந்தபட்சம் இவ்வளவு பர்சன்டேஜ் பண்ற வரையிலும் இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அதை செய்யக்கூடிய இடத்த யாருக்காங்கன்றதுதாங்க. இப்ப வங்கி எடுத்துக்கங்க, வங்கியில போர்ட் ஆஃப் டைரக்டர் யார் இருக்காங்கன்னா, நான் தனியார் துறைக்குள்ள போகல, தனியார் துறை போல இன்னும் கேவலமா இருக்கும். நீங்க ஒரு ஒரு ஊடகங்கள் எடுத்துக்கொண்டால் ஊடகத்தினுடைய சிஇஓ யார் என்பதெல்லாம் நீங்க கேள்விக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு போகல. எனவே நிர்வாகத்தில் ஆகட்டும், நீதித்துறையில் ஆகட்டும், இதெல்லாம் ஆகட்டும், பெண்களும் வரல. ஈவன் மேற்சாதியில் கூட பெண்கள் கூட பெருசாக வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அளவுக்கு பெண்களும் வரல. இப்ப நான் சொல்றேன், ரெண்டே ரெண்டு பேர் உச்ச நீதிமன்றத்துல இப்ப நீதிபதிகளா இருக்காங்க, என்ன அர்த்தம்? காரணம் வந்து மனுநீதியா தான் இருக்கும், மனுநீதி இன்னுமே இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரே ஒரு வந்து சமஸ்கிருதத்தை வந்து கேட்டா வந்து காதல் இயத்த காட்சி ஊத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது மாதிரி கோட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு மத்திய அரசு சமஸ்கிருதத்தை கத்துக்கணும் தான் சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க தானே, புரிஞ்சுக்க முடியுது. அவங்க சமஸ்கிருதம் எல்லாருமே கத்துக்கணும் தானே சொல்றாங்க. நீங்க சமஸ்கிருதத்தை ஒரு அம்சங்க, நாங்கள் ஒரு அம்சம் சமஸ்கிருதம் மட்டும் அல்ல, இன்னும் அடிப்படையான அம்சம் நான் சொல்வது போல இன்று சாதி சம்பந்தமான பிரச்சனை இருக்குல்ல, அனைவருக்குமான இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு ஏற்பாடு எங்கேயுமே கிடையாதுங்க. உலகத்திலேயே சாதி அமைப்பு இருப்பது இந்தியாவில் மட்டும்தான். அந்த இந்தியாவில இப்படி சாதி அமைப்பு இருக்கிற தொட்டு நான் 3 தளங்கள்லயும் சொல்லிட்டேன். சமூக நீதி என்பது அதுக்காக நீதித்துறையில பாருங்கன்னு சொல்லிட்டேன், நிர்வாகத்துறையில பாருங்கன்ற, கல்வித்துறையில பாருங்கன்ற, அதுக்கு அடுத்து வந்து அரசியல்லயே கூட கேபினெட் மினிஸ்டர் பாருங்கன்ற எல்லாத்தையும் அவர்கள் தான் இப்ப நினைச்சாங்கன்னா 10% ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. ஏன் அது எப்படி அது வந்து உங்களை அதை வந்து கோர்ட்டு கூட சரின்னு கூட சொல்லு, எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு காம்போசிஷன் இருக்குன்னு வச்சுக்கீங்க, நீதிமன்றத்தினுடைய காம்போசிஷன் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு எஃபெக்டே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது எனக்கு கேட்ட கண்டம்னு கூட நாளைக்கு சொல்ல வரலாம். ஏன்னா இப்போ வந்து இது இது மனுநீதின்றது இதுதாங்க. மனுநீதி என்பது வாழ்நர் வந்து ஒப்புதல் கொடுக்கல, இன்னொரு செய்தி கூட வந்தது, தமிழக இந்தியாவில் பல மாநிலங்கள் உயர் சாதிக்கு 10% கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி கிரிமிலேயரும் தமிழ்நாட்டுல கிடையாது. அவரு இப்போ உயர் சாதிக்கான அந்த 10% கொடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தியதாக எதிர்கட்சி தலைவர் உட்பட எல்லாரும் கருதுறாங்க. அப்படி இதுதாங்க இவ்வளவு நாள் ஆகுது. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேங்க, நீங்க அதை எடுத்துங்க. ஏன்னா காந்தியை சுட்டுக் கொன்றது யார்? காந்தியை சுட்டுக் கொன்றது கோட்ஸே அல்ல, கோட்ஸே மட்டும் அல்ல, கோட்ஸே என்ற பார்ப்பனர், கோட்ஸே என்ற பார்ப்பனர். அந்த கோபால் கோட்ஸேவும் அவருடன் இணைந்து இன்னும் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 48 இருந்து 1964 மே மாதம் நேரு இறந்தவுடன் 1964 செப்டம்பரில் அந்த மூவரும் ரெமிஷன் கொடுக்கப்பட்டு விடுவிக்கப்படுறாங்க, பார்ப்பனர்கள், மகாத்மா காந்தியை கொன்றவர்கள். ஆனால் 7 பேர் ஏங்க இன்னும் விடுவிக்கப்படல? அவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் அல்ல, வேற என்ன காரணம் சொல்லுவீங்க? எனக்கு தெரியல. நான் வேற என்ன, வேற நீங்க ரீசன் சொல்லுங்க. மகாத்மா காந்தி கொல்ல எங்க தேசப்பிதா, மகாத்மா என்பவர் நம்பர் 1, நம்முடைய இந்தியா நாடே இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று சொல்கிறோம். நம் நாட்டுக்கு சுதந்திரத்தினுடைய போராட்டத்தினுடைய தலைமை தாங்கிய நெல்சன் மண்டேலா எப்படி ஆப்பிரிக்காவுக்கோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கோ இந்தியா என்றால் மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தி கொலையிலே குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டவர் 1964 ஜனவரி 30 இறக்கிறாரு, 64 மேல நேரு இறக்கிறார். அதுவரையில் அவர் முட்டுக்கட்டை போடுகிறார். அவர் இறந்தவுடன் வரக்கூடிய லால் பகதூர் காலத்துல அந்த 3 பேரும் ரெமிஷன் கொடுக்கப்பட்டு தண்டனை குறைக்கப்பட்டு வெளியே அனுப்பிடுறாங்கன்னா நீதிமன்றமா பண்ணுச்சு, அரசுதானே பண்ணுச்சு, யார் எந்த அரசு? சொல்கிறேன், எனவேதான் சொல்கிறேன், மனு இன்னும் இருக்கிறார். பெண் வந்து கட்டிய கணவனுடைய காலை தொட்டு கும்பிட்டானா மழை பெய்யும், அவ சொல்லா மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. அதே போல வரவின் மகள்னு ஒரு பகுதி இருக்குது, பிறன்மனை நோக்காமல் ஒரு பகுதி இருக்கு.
புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு பகுதியே இருக்கு, நம்ம திருக்குறளை முழுமையா கடைபிடிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த மனுவையும் திருக்குறளையும் ஒப்பிடுறாங்க, இந்த ஒப்பீடு நீங்க எப்படி பாக்குறீங்க? மனுவையும் திருக்குறளையும் ஒப்பிடவே முடியாதுங்க. ஏனென்றால் மனு வந்து சாதிக்கான நீதி சொல்லக்கூடிய, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு நீதியை சொல்லக்கூடிய ஒரு நூல். திருக்குறள் பொதுவான ஒரு அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நீங்க சொல்லக்கூடிய அந்த 1130 குறள்ல ஒரு ஒரு 20, 30, 40 குறள்ல உங்களுக்கு என்ன இல்ல, பொதுவாக இந்த ஒரு பகுத்தறிவாளர்களுக்கு ஒரு ஒரு விவாதத்தை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்க முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வரீங்க, முரண்பாடு இருக்குன்னு சொல்லலாம், அதுல கருத்து வேற்றுமை இருக்குன்னு சொல்லலாம் நீங்க. ஆனால் அது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன திருக்குறளையும் சாதிக்கு ஏற்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேங்க. ஒரு இப்போது இது கூட இது கேட்டீங்க, சத்தியா கூட எடுத்துக்கலாம். ராஜராஜ சோழனை நீங்கள் மிகப்பெரிய மன்னன் என்று சொன்னாலும், என்ன கேட்டா எந்த மன்னனையும் நான் சொல்ல மாட்டேன், என்ன கேட்டா எந்த மன்னனும் என்ன அவர்கள் ராஷ்டிரகூடத்தை வென்றால் அங்கே வெல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வெள்ளுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு என்ன ஒன்னாலும் செய்வாங்க. ஒரு மில்ட்ரி இப்பவே மில்ட்ரி பண்ண என்ன பண்ணுது, அப்பதான் அதுக்குள்ள நான் போகல. ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? கொன்றது ஒரு பார்ப்பனர், ரவிதாசன் அங்கு குழுவினர். அதை ராஜராஜ சோழன் விசாரித்து உண்மை என்று கண்டறிந்து பார்ப்பனன் என்பதால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் நீங்கள் மதுரைக்கு போய்விடுங்கள் என்று சொன்னானே, அதாங்க மனு நீதி. அதனுடைய அதே மாதிரி இப்ப இருக்குன்னு சொல்லல, இப்ப வேற மாதிரியாக பல்வேறு வடிவங்கள்ல தொடருது. எதுவரையில் அப்போது ஆதிக்கம் செலுத்துறாங்க, அந்த ஆதிக்கத்தை தகர்க்கும் வரையில் தமிழ்நாட்டில் ஓரளவு தகர்த்திருக்கோம், இந்தியாவில் தகர்த்தவையில் வேற எங்க இந்த கூட புழுக்க தகர்த்தும் சொல்ல முடியாது. இந்த ஏன்னா இப்ப கூட இவ்வளவு சிரமம் இருக்கு, நம்மளால 70 விடுதலை கொண்டு வர முடியலையே, நீட்ட ஒழிக்க முடியலையே. இப்போ அகில இந்திய கோட்டா இருக்கு, அகில இந்திய கோட்டாவை அது பாராளுமன்றத்துல கொண்டு வராமல் மத்திய அரசு திருட்டுத்தனமாக அது வந்து ஒரு திட்டத்தை கொடுத்து உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அகில இந்திய கோட்டா அப்படின்ட்டு 50% வந்து எம்பியில எம்எஸ்ல 50% வந்து வாரி வழங்குது. ரிசர்வேஷனே இல்லாம உயர்சாதிகாரர்கள் கொடுக்கிறார்களே, எல்லாருக்கும் பிஏ பிஎஸ்சி பிகாமா இப்ப முக்கியம். தம் பிள்ளை எல்லாம் என்ன டாக்டரா படிக்கிறோம்னு நினைக்கிறான், அதுவும் டாக்டர் நாட்டு வெறும் எம்பிபிஎஸ் போறாரு, எம்பி எம்எஸ் வேணும். எம்டிஎம்எஸ்ல 34 ஆண்டுகள் ஆகுது, 86 இருந்து இந்த திட்டம் இருக்கிறது. எனவே யார் செய்தது, காங்கிரஸா பிஜேபியா என்பதல்ல, அங்கே நிர்வாகத்தில் நான் சொல்ற ஹெல்த் செக்ரட்டரி யாருன்றதுதான், யார் ஹெல்த் செக்ரட்டரி அதுதான் தீர்மானித்தது என்கிற அதுதான் மனு. அந்த ஹெல்த் செக்ரட்டரியாக நம்ம ஊர் சுப்பனோ குப்பனோ இருந்தால், நம்ம ஊர் இல்ல ஒரு இஸ்லாமியர் இருந்தால், அல்லது இந்த மாதிரி எத்தனை இல்ல, ஒவ்வொன்றுமே அதிகாரத்தினுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதில் வந்து மற்ற ஓபிசி பிரிவினரோ மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தோ அதிகமா இடம்பெறல, அதுதான் ஒரு மனு அப்படின்னு சொல்றீங்க. அநேகமாக இல்லை, என்ன கேட்டா மனு வந்து வெள்ளக்காரங்க வந்த உடனே மனுவின் மனு முழுக்க முழுக்க ஆட்சி செய்தது வெள்ளக்காரங்க முன்னாடி. மனுவினுடைய இது நேரடியான பாதிப்பு வெள்ளக்காரங்காலத்துல கூட, ஆனா முழுக்கை குறைஞ்சதுன்னு சொல்ல. அதனாலதான் உங்களுக்கு ஒரு சின்ன 1890 ஒரு தீர்ப்பு வருதுங்க, அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்னன்னா, அதுல ஒரு பிராமணர் கோயிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க, அது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வருது. அப்போ பிராமணர் மறுக்கலாமா? ஏன்னா அப்போதைய மனு தர்மப்படி எல்லா சாதியினரும் உள்ள போக முடியாது கோயிலுக்குள்ள, அதான் மனு தர்மம். அப்போ அது வந்து 1939 வரையில இருக்கு. அப்போ அது அந்த பிராமணருக்கு போக மறுக்க மறுத்தது சரிதான் என்று உயர் நீதிமன்றம் சொல்லுது. காரணம் என்னன்னா, அவர் ஒரு விதவை திருமணம் செய்திருக்கார், அன்று விதவை திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது அதே மாதிரி 1857 அது 1857 ஜான்சி ராணியோட பிரச்சனை என்ன, தாமோதர் ராவ் அந்த அம்மா வந்து 5 அந்த அம்மா பிராமணர் தான், அவங்க ஒரு சத்திரியரை கல்யாணம் பண்றாங்க, அவன் அவனுக்கு 50-45 அவங்க உடனே இறந்து போறாரு. இந்த அம்மா ஒரு தாமோதர் ராவ் என்பவரை அடாப்ட் பண்ணுது, தத்து எடுக்குது. பிரிட்டிஷ்காரன் சொல்றான் பெண் தத்தெடுக்க முடியாது, இந்து தர்மத்துல பெண் தத்து எடுக்க முடியாது. எனவே அதனுடைய தாக்கம் அதனால இன்னும் பெண்கள் வந்து அப்ப எப்படி இருக்காங்களோ அதனாலதான் பெண்கள் இன்னும் வரலன்னு சொல்றேன். இன்னும் கூட பெண்களுக்கு எவ்வளவு தடைகள் இருக்குன்ற, அன்றைய தடைகள் இப்ப இல்லைங்க, இன்னைக்கு நடக்க முடியாது சொல்ல முடியாது, இன்னைக்கு புது கிணத்துல தண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு இந்த உடை உடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் மாறி இருக்குன்றது வேற. ஆனால் இன்னும் கூட பெண்கள்
ஒரு பெரிய அந்த ஆண்களுக்கு இணையாக வந்துட்டாங்க இல்லைன்றதான் சொல்றேன். அந்த மனுவின் தாக்கம் இன்னும் இருக்குன்னு சொல்ல வரீங்க, அப்படிதான் பெரிய அளவுக்கு இருக்கு. இன்னும் அதனுடைய தாக்கம் மட்டும் இல்லாத ஆட்சி புரிகிறது என்ற ஒரே ஒரு கேள்வி தாங்க. இந்த சொல்லுங்க, நம்ம பெண்கள் வந்து சோல்ஜர் ஆக முடியுமா, ஆர்மிக்கு போக முடியுமா? ஏன் போக முடியாது? போலீஸ் ஆகிறது எவ்வளவு நாள் ஆச்சு, ஆர்மிக்கு போக முடியுமா? முடியாது. பிரீஸ்ட் ஆக முடியுமா, கோயில்ல பூசாரி ஆக முடியுமா? பெண்களுக்கு அப்போ பெண்களுக்கு எப்போது, ஏன்னா ஒரு காரணம் சொல்றீங்க, ஏன்னா அவங்க தீட்டப்பட்டு விடாது, எனவே சாமி கிட்ட போக கூடாது. எனவே இதெல்லாம் பெண்கள், எனவே இதெல்லாம் மனு சொன்னதுதாங்க, இதெல்லாம் மனுவினுடைய ஆதிக்கம் இன்றும் இருக்கிறது. சபரிமலை கோயில் போனா வேணாமல் விவாதிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு பின்னாடி மனு இல்லையா? எனவே மனுவின் ஆதிக்கம் இன்றும் இருக்கிறது. சாதி இருக்கும் வரை மனு இருக்குங்க. என்று சாதியை ஒழிக்கிறோமோ, சாதிக்குள்ள ஹார்மோனியஸா இல்ல, நட்புடன் இணக்கத்துடன் போவதல்ல, சாதியை ஒழித்தளிப்பது. எப்படி ஒழித்து அடிப்பது? அப்போதான் மனு போவார். அதுவரை இல்லை. ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு இது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறதுல உண்மையில் பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறார்கள். அது உண்மை. அது வந்து மனு காலத்திலிருந்து இன்றைய வரையில் அவர்கள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறார்கள். எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும், எங்கு போனாலும் அங்கே தீர்மானிக்கிற சக்தியாக எல்லா இடங்களிலும் இருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கு இந்தியா என்பது மத்திய அரசு, மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம், அதுவும் குறிப்பாக நான் சொல்றேன், எலெக்டட் கவர்மெண்ட் கூட விட்டுருங்க, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்க செக்ரட்டேரியட், சென்ட்ரல் செக்ரட்டேரியட், சிஎம்ஓ ஆபீஸ், இங்களுடைய காம்போசிஷன் என்ன, அதை உச்ச நீதிமன்றத்தையும் சொல்லிட்டேன். எனவேதான் மனு இருக்கிறார், மனு நிச்சயமாக இருக்கிறார். மனுவை கொஞ்சம் பலகீனமாக கொஞ்சம் ஆயிருக்கார், முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் பலகீனமா இருக்கார், ஒத்துக்கிறேன். ஏன்னா பெரியாரும் அம்பேத்காரும் அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசன் எம்சி ராஜாவும் கொடுத்த அடியும் இப்போது கொடுக்கக்கூடிய அடிகளும் அவரை வந்து கொஞ்சம் பலகீனமாக்கி இருக்கிறது. ஆனால் அடித்து 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 அதை துப்பு நூறாக அந்த மனு நீதியை ஒழிக்க வேண்டிய காலம் நமக்கு தேவை என்று கருதுகிறேன். நிச்சயமா அறிபரந்தாமணியா, ரொம்ப விரிவாக நிர்வாக ரீதியாகவும் நீதி ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் உங்களுடைய பார்வைகளை அடுக்கடுக்க முன் வச்சிருந்தீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத. இந்த நேரத்தில் இணையத்தின் வாயிலாக தலைப்பின் கீழாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றிங்கய்யா. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.